என்னடி பண்ண போறான் உன் ஆளு? தெரியலையே பாட்டி. என்னடி மறுபடியும் பானையை தூக்கி வைக்கிறான்? கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஆனந்த், அதை கொஞ்சம் எடுத்து வந்து குடுறா. ஓகேண்ணா. உத்தமன், அதை போட்டு கிண்டுங்க. நாங்க கொடுங்க தம்பி. கொஞ்சம் பொறுமையா. சரி, பொறுமையா பொறுமையா. தள்ளுங்க தள்ளுங்க, போங்க போங்க. என்னடி உன் ஆளு மாறி மாறி ஒரே ஆளா கிண்டறான்? யா கருப்பா, எப்படியாவது பானைய உடைச்சு விட்டுறேன், இல்லனா நான் தான் பலிக்கட ஆவேன். உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். இது புடிங்க உத்தமன். புடுங்க தம்பி. அர்ஜுன் சாருக்கு இந்த வேலை எல்லாம் தெரியாது. எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கிறத நான் இதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன் சார். என்னது சமயக்காரனா இவன், இப்படி பண்றான் பாட்டி? அதை முதல்ல பண்ணல, அப்புறம் என்ன? அத பார்த்து தான் பண்றாரு. அப்ப எதுவா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தான். இதுல பெருமை வேற பாரு. மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எல்லாம் அந்த வசுவோட மாய மந்திரண்டே. துளசி, வெற்றில என்னத்தை கலந்து கொடுத்த? ஒரே கேரா இருக்கு. அது அது கும்பகோணம் வெத்தலைங்க, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் தூக்கம் வரும். சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, பேசாம இருங்க, சாப்பிடலாம். அனந்த் சூப்பர்டா. சூப்பரா? என்னடி சூப்பருங்கறா? குழம்பைய வச்சிட்டானா? அடே, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். அங்க பாரு. நீ வேணா பாரு, இன்னும் 2 வாரத்துல அவர் கையால தாலி கட்டிக்கிற, அப்புறம் அவளை என்ன பண்ற பாரு. பாப்போம் பாப்போம். எல்லாம் வாய்ஸோடால் தான். வசு, உன்னுடைய ஆசைய நிறைவேற்றிட்டேன். வசு, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்னைக்குமே நான் உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கானவர். வசு, ஏன் கண் கலங்குற? ஓகே ஓகே ஓகே, ஃபைன், ஓகே ஓகே. கமான், சொல்லுங்க தம்பி.
உத்தமன் அந்த ஹங்கேரி டெலிகேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுங்க. ஓகேவா? சரிங்க தம்பி. ஓகே போங்க. நல்லா சாப்பிடுமா? சாப்பிடு வசு. பாட்டி, என்ன அங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்க வந்து உட்கார்ந்துட்டா? அந்த வீணா போன களிய எப்படி திங்கறவ? சின்ன வயசுல இருந்து உங்க ஆத்தா கிண்டி கிண்டி குடுத்து வாயே செத்து போச்சு, இதை எப்படி சாப்பிடுவா? அர்ஜுன் சார் சூப்பர், வேற லெவல் போங்க. என்னடிவ இந்த களிய போய் இப்படி நக்கி நக்கி தின்னுகிட்டு இருக்கா? வசு, உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, எங்க கத்துக்கிட்டீங்க? எங்கேயும் கத்துக்கலாம் இல்ல வசு, சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, முத வாட்டி செய்யும் போது தப்பா முடிஞ்சிருச்சு, நீ வேற வருத்தப்பட்ட, அதனால எப்படியாவது உன் ஆசையை நிறைவேற்றணுங்கிற அந்த எண்ணம் தான் என்ன சேவிச்சது வசு. கறி குழம்பு வாசம் தூங்க விடாம மூக்க துளைக்குதே. துளைக்கும். உங்க அப்பா பாரு, மோப்ப பிடிச்சுக்கிட்டே வரா. அப்பா தப்பா பேசாத. ஆமா, ஒண்ணுக்கு வக்கு இல்லாத பயலுக்கு வக்காலத்து. ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். நாட்டுக்கோழி குழம்பும் களியும் மூக்க துளைக்குதே. விடுதலை, நானும் சாப்பிடுங்க. விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க, அசிங்கப்படுத்தாதுங்க. வாங்க, வாசம் சுண்டி இழுக்குதே. டேஸ்ட் மட்டும் வாங்க, சாப்பிடல அங்க எடுத்துட்டு வரேன். வாங்க, போங்க, வீட்டுக்கு போலாம். வாங்க, போங்க, போங்க, விடுதலை. அடியே இலக்கியா, ரொம்ப பசிக்குது, ஏதாவது இந்த போன்ல ஆர்டர் பண்ணு. வெரைட்டியா பாட்டி, போன் ரூம்ல வச்சிட்டேன், எனக்கும் பசிக்குது. நல்ல காரணம் கிடைக்குது. பொடி பொடி, ஆர்டர் பண்ணு, ஆர்டர் பண்ணு, ஆர்டர் பண்ணு, ஆர்டர் பண்ணு. பெரிய கோழியா போ. ஏய், இங்க எடுத்துட்டு வா, நான் ஆர்டர் பண்றேன். வசு, எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க அர்ஜுன் சார், இதெல்லாம் நான் மிச்சம் வைப்பேனா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா, எதுக்காக நம்மள வீட்டுக்கு வந்து பாக்கணும்னு நினைக்கிறாங்க? நம்ம ஊர்ல உபசரிக்கிற விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய ஃபுட்டு, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் மார்க் இருக்காருல்ல, அவரு கொஞ்ச நாள் சென்னையில இருந்திருக்காரு. ஓ, அதனால அவரு இன்ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவாரு. அப்படியாண்ணா, சூப்பர்ண்ணா. பசு, நீ ஏன் இங்க இருக்க? உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஆரம்பிச்சிட்டாரா? அர்ஜுன் சார், நானும் வரவங்களை இன்வைட் பண்றேனே, பிளீஸ். சரி. அண்ணா வந்துட்டாங்க. வெல்கம், வெல்கம். Hello, sir. Hello, Mr. DeCruz. Good to meet you. Hi. Hello, Mr. Mark. Hi. How are you? I'm good. Hi. This is my brother, Anand. Hi. Hello. Hi. And our company deputy manager, Vasundhara. Hello. Hello. Please, please come. Please come. Yeah. Please come. Please come. Yeah. Ma, Mr. Mark and Mr. DeCruz. Manako. Hello, hello, madam. They're all my family. Please, okaranga. Yeah. Arjun, please sit down. Yeah. என்னாச்சு பாத்தியாடி? இந்த அர்ஜுன யார் யாரையோ கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல ஆட்டம் போட வைக்கிறான். இந்த தொல்லைக்குதான் நான் அப்பவே அமெரிக்கா போலான்னு சொன்னேன். கேட்டியா நீ? ஐயோ மம்மி,
அவசரப்படாத. நான் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கு காரணமே விஷயம் இருக்கு. ஆமா, நீ இதையே சொல்லிக்கிட்டே இரு. என்ன வெள்ளக்காரங்க எல்லாம் வந்திருக்கானுங்க, எதுக்கும் ஒரு கும்பிட போட்டு வெப்போம். வெள்ளக்கார தோர, திஸ் இஸ் கட்டகிய நல்லூர் காந்தி மதி. யோ, அந்த பரோட்டா லேடி, நம்பவே முடியலடி. நீங்க பரோட்டா சாப்பிட்ட வீடியோவா? நாங்க யூடியூப்ல பார்த்தோம். எக்ஸ்ட்ராஆர்டினரி, யூ ஆர் டெலிஷியஸ் லேடி. ஏய் பாத்தியாடி, நான் பரோட்டா சாப்பிட்டது ஹங்கேரி வரைக்கும் போயிருக்கு பாரு. பாட்டி, டெலிஷியஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஒண்ணுடி, அவர் அப்படியே அடம்பொழியில சொல்றாருல்ல, உனக்கேடி வயிறு எரியுது. நான் ஹங்கரியில பரோட்டா சாப்பிட்டது ஹங்கேரி வரைக்கும் போயிருக்குல்ல. ஏண்டி நச்சம், யூடியூப்ல போற அளவுக்கு அப்படி என்னதான் சாதனை பண்ணுச்சு? பரோட்டா தான் தின்னுச்சு. நீங்க ஒரு தடவை ஹங்கேரி வரணும். எங்க கம்பெனியோட ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கலந்துட்டு பரோட்டா சாப்பிடணும். வெள்ளக்காரதர கூப்பிட்டா கண்டிப்பா வரேன். ஆனா அந்த ஹங்கேரி வரதுக்கு இந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் உங்க செலவுல எடுத்து கொடுத்துருங்க. அப்படியே இந்த ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு கார் வச்சுதானே வரணும், அதுக்கும் இந்த டிராவல்ஸ் காசு கேப்பாங்க, அதுவும் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வண்டியில ஏதாவது தின்னணும்ல, அதுக்கு ஏதோ ஒரு 100-200 கை செலவுக்கு போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க பாத்துப்பீங்களா, மொத்த செலவு உங்களுக்கு தானே. ஹங்கேரி வரேன். Sure, sure, sure. Thank you, thank okay, you. Okay, Mr. Mark, can we go see the house? Yeah. Yeah. அடியே இனியா, நான் பரோட்டா சாப்பிட்டது உலகம் முழுக்க பரவி இருக்கு பாத்தியா. இவர் என்ன ஹங்கேரிக்கு கூப்பிட்ட மாதிரி பல நாடுகள்ல இருந்து என்ன கூப்பிடுவாங்கல்ல, அப்படியே பிளைட்லயே பறந்து பறந்து செட்டில் ஆயிடுவேன் போல இருக்கு. நீதான் என்ன பண்ணுவியோ பாத்தியா? பையன் செல்வாக்க பெருசா சஃபாரி சூட் போட்டுட்டு திரியிறியே, இந்த காந்திமதி பேசுனா பொதுக்கூட்டம், நடந்தா மாநாடு, வழுக்கி விழுந்தா செருப்பு. டேய், நான் சாப்பிட்டா அது சம்பவம்டா. ஹங்கேரி 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 போறேன். ரொம்ப பீத்திக்காத. ப்ளீஸ் கம் இன். யா, திஸ் இஸ் மை ரூம். ஓகே, யா, good. We go to the next room? Yeah, yeah, please. Right, let's see. Please come. So, this is her house. All you have seen. Yeah. So, now ungalku or vishayam pandren. Unga lunch vandu unga hotel room la ready pannirren. Can you go for lunch now? No, no. Mr. Arjun, unga kudumbam romba paramparayamana kudumbam. Unga veetla saapadum neche nalla irukum. Adanal inge saapidrom. Unga veetla enna saapadu? அது இன்னைக்கு களி. வாட்ஸ் களி? அது ஒன்னு ரெண்டு மூணு ஜெயில் கப்பி இருக்குமே, ஜெயில குடுப்பாங்களே சாப்பாடு. பாட்டி, இது களின்னு எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் சார். ஹை புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அத சாப்பிட்டா டயர்டே இல்லாம வேலை பார்க்கலாம். அப்போ நாங்களும் அந்த களியை சாப்பிடுறோம். Okay, fine. Let's go, please. Yeah, sure. Va, padi polo. எதுக்கு பேர் தான் களியா? Yes, sir. This is our South Indian food bomb. இது ஏன் ரெட் கலர்ல இருக்கு? இதுல அயன் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால சிவப்பா இருக்கு. இது உங்க ஊர் ஓட்ஸ் விட பல மடங்கு பெஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, I'll tell you after. Please, please have it. Very nice. உண்மையிலேயே ஹங்கேரியில இருந்து தான் வந்தாங்களா?
இவங்க பேசுறது பார்த்தா அப்படி தெரியலையே மம்மி. எனக்கும் அப்படிதான் தெரியுது. இதையா குக் பண்ணாங்க மேடம்? நான் தான் கிண்டுனே. ஃபேன்டாஸ்டிக். ஏய் நீ எங்க கிண்டுனடி? பேசாம இரேடி. நான் வந்த ஃளைட் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போறேங்கறானே. இல்ல இது அவங்களுக்கு சரியா பண்ண தெரியாது. டிப்போவே. அர்ஜுன் சார் தான் பண்ணாரு. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். வசுந்தரா நம்ம கம்பெனியோட டெபியூட்டி மேனேஜர். எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஒரு சாதாரண எம்ப்ளாயர் தான் என் கம்பெனியில ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய உழைப்பு நேர்மை அவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அது அவங்க ஆசைப்பட்டாங்க இது சாப்பிடணும்னு. அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். ஓகே சார், நீங்க ஹோட்டலுக்கு போங்க, நான் அங்க வந்து பாக்குறேன். பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே அங்க வந்து பேசிக்கலாம். நோ நோ மிஸ்டர் அர்ஜுன், அதுக்கு தேவையில்லை. மிஸ்டர் அர்ஜுன், உங்க கம்பெனி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி பார்க்க தான் வந்தோம். ஆனா பிராக்டிக்கலாவே சாப்பிட்டு பார்த்துட்டோம். வீட்டிலே நீங்க சூப்பரா வெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்றீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. அதனால உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நாங்க ரெடி. நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க, நாங்க சைன் பண்றோம். இட்ஸ் ஓகே. Thank you. Thanks for coming. Thank you. Hope you enjoy the right, meal. Right, meet the gang. See you soon. Yeah. Alan, okay. Sir, please come on. Work at the meal. Tata, tata, bye bye. Vasu, na unnodi aase nerveethunu da nenacha, ana kinanamo nadanduchu. அந்த ஹங்கேரி கான்ட்ராக்ட் இவ்ளோ ஈஸியா நமக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வசு. ஒரு நல்ல மனசோட நல்ல விஷயத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சா நல்லதே நடக்கும் அர்ஜுன் சார். பாருங்க, அந்த கடவுள் நம்ம கம்பெனிக்கு எவ்ளோ பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கடவுள் உன் விஷயத்துல இப்படி விளையாடிட்டாரே வசு. ஆஹா, நம்மால ஃபீலிங்ஸுக்கு போயிட்டாரு போல இருக்கே. என்ன அர்ஜுன் சார், என்ன பார்த்து ஃபீல் பண்றீங்களா? என்ன பார்த்தெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது, எனக்கு பிடிக்காது. சொல்லு மீனாட்சி. அந்த அங்கேரி பார்ட்டி ரொம்ப அல்பமா இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் போற வழியில வீட்டுக்கு வந்துட்டு போறோன்னு இங்க வந்து அந்த அர்ஜுன் ரெடி பண்ணி வச்சிருந்த களிய சாப்பிட்டானுங்கண்ணா. என்னமா சொல்ற, களி சாப்பிட்டாங்களா? ஆமாண்ணா, நான் அவங்கள அழைச்சிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்ச் ரெடி பண்ணலாம்னு இருந்தேன், எல்லாமே சொதப்பிருச்சுண்ணா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், களிய சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எங்க அங்கேரி கம்பெனியோட எல்லா ஃபுட் கான்ட்ராக்டையும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம், அக்ரிமெண்ட ரெடி பண்றோம், சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கண்ணா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன்.